ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்களை, தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம். ஆடி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரி நாளாக அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது துலாம் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்துல கடகத்தில் 3 கிரக சேர்க்கையாக சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. மேலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல நிலையில் ஏற்படுத்தி தெரிகிறது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஏன்னா நீங்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. மேலும் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து திருமணம் நடத்துகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ முயற்சி செய்து எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களுக்கு அலைச்சல்கள் மிச்சமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. திருமண தடைகள் இப்பொழுது உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக என்றது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே சிறப்பான ஒரு சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தலாம் நண்பர்களே. சுபகாரியங்கள் நடத்துவதற்கு உகந்த தினம் என்ற தினம். அதற்குறித்த பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம் நண்பர்களே. மேலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனால வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதை எல்லாத்தையுமே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பழைய பாக்கிகள் வரவே வராது. நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில பழைய பாக்கிகள் கூட இப்பொழுது வசூலாகும். அதன் மூலமாக உங்களுக்கு பரவசமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் சீர் பண்ணி ஒரு ஒழுங்கு பண்ணிக்கு வைங்க நண்பர்களே. செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை கடமையை கண்டிப்பாக கருத்தும் கண்ணுமாக செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் மற்றவங்க ஏதாவது சில தவறுகள் செய்திருப்பாங்க. அதற்குண்டான பழிகள் வந்து உங்கள் மேல் எழுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இப்பொழுது ஏற்படுது நண்பர்களே. எனவே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நீங்கள் எந்த விஷயத்தையும் அமைதியாக பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மீது சில பழிபாவங்கள் சுமத்தப்படலாம். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்க இன்றைய தினம் தாயார் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நல்ல ஒரு விருத்தி நிறைந்தனாலுங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைய தினம் உங்களது துறை என்னவோ அந்த துறையில் நல்ல ஒரு புலமை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய துறையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படும். சில விஷயங்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இப்பொழுது கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்கு. எந்த விதமான கல்வி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், பார்ட் டைமில் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களது கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் இப்பொழுது வெற்றியில் பெறும் நண்பர்களே. நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்னைக்கு உங்க குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே அதுவும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும். நீங்களும் ஒரு குழந்தையை போன்ற ஒரு இயல்போடு இன்னைக்கு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்திக்கும் நண்பர்களே. இந்த தினம் பணப்பிரச்சனைகள் காரணமாக உங்கள் சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அது மட்டும் நீங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கவனம் செலுத்தி நீங்கள் மற்ற பிரச்சனைகள் வந்து பணம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுல தடங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தபால் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டு நீங்கள் சாப்பிட்டா எவ்வளவு பரவசம் ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பரவச நிலை இன்னைக்கு ரோஜாக்களின் வாசத்துடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுடன் கிடைக்கும் நண்பர்களே. காதல் வாழ்க்கை மிகுந்த சுவையுடையதாக இந்த தினம் உங்களுக்கு அமையும். இந்த தினம் உங்களது சகோதர சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுவும் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எனவே கடினமான ஒரு வேலையில் உள்ள தருணங்களை கூட நீங்கள் ஈஸியாக கடந்து போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு குறிப்பாக உங்களது சக ஊழியர்கள் நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க நண்பர்களே. எனவே மிகச்சிறப்பான ஒரு நாள் நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களது திறமைகளை நீங்கள் மீட்டெடுப்பதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். எனவே அதிகமான மகிழ்ச்சிகள் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களை திருப்தியாக செய்ய முடியாமல் போகலாம். அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் பிற்காலத்தில் வந்து சின்ன செய்த தவறுகளை வந்து திருத்திக் கொள்ள முடியும். அதனால் நல்ல அனுபவங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு.
மிகச்சிறந்த இல்லற வாழ்க்கை, தித்திக்கும் இல்லற வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. உங்கள் சிந்தனைகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது. வியாபாரிகள் உங்களது தொழிலில் வந்து சில தொழில்நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்றதும் உருவாகும். எனவே உங்களது துறை எதுவோ அதில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு புலமை அதிகரிக்குங்க, நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், சில நுட்பங்களை தெரிந்து கொள்வீர்கள். மனை சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்னைக்கு அதிகமான ஆதாயம் பெற முடியும் நண்பர்களே. எனவே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே எல்லா விதமான ஒரு முயற்சிகளையும் நீங்கள் உங்களது குழந்தைகளுக்காக இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நண்பர்களே. எனவே மிகச்சிறந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சுபகாரியங்கள் நடத்துவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று மஞ்சள் நிறம், இன்னொன்று குங்குமப்பூ கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும். நம்பர் ஃபைவ், ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைக்குதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் தாயார் வழியில் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, ஆதரவு பெருகும். எனவே உங்களது காரியங்களில் கடினமான சில சூழ்நிலைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து கடந்துவிட முடியும். மிக மிக மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே. குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி என்ன நெளிவு செழிவு உங்கள் வியாபாரத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேருக்கு வீடு சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களே. குறிப்பாக வீடு வாங்குறது விற்கிறது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் மிகச்சிறப்பாக இன்றைய தினம் நல்ல லாபத்தை தருவதாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது என்ன வேலை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் வந்து சிறந்த தெளிவான நல்ல அனுபவத்தை பெற முடியும். எனவே மனத்தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கு இப்பொழுது உங்களது சின்ன வியாபாரமாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருசாக்குறது போன்ற விருத்தி சம்பந்தமான விஷயங்களில் இன்னைக்கு ஈடுபடலாம். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தெளிவான நாளுங்க. குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.